ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா எல்லாமே கிராஃபிக் கார்டெலாம் விழுது பார்த்தா ஒன்றா, கிராஃபிக் கார்டை பற்றிலாம் இன்றைக்கி வீடியோ இருக்க போகிறது கிடையாது. பின்னால் இருக்க பிஎஸ் ஃபைவை பற்றி தான் நம்மளுக்கு வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இது எதுக்கு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களா, அது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கைஸ். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு வந்து எடிட்டிங் ஆண்டி ஒரு பிசி வாங்கியிருந்தோம். அந்த பிசியில் வந்து நம்ம ஒரு கிராஃபிக் கார்டு வச்சுருந்தோம். அந்த கிராஃபிக் கார்டு தான் இது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், பிசி நம்ம காட்ட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிஎஸ் ஃபைவ் எதுக்கு வாங்கியிருக்கோம், அதோட ஃபுல் கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. அதுக்கப்புறம் இது எதுக்கு வாங்கணும், இதோட பெனிஃபிட் என்ன, இதில் என்னென்னலாம் இருக்க போகுது, அது எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா இதோட டிஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது பக்கத்தில் எதுக்கு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க கைஸ். இது வந்து நம்ம வந்து கேமிங்க்குன்னு இது மோஸ்ட்லி என்ன தெரியுமா, அது இப்போ வந்து லீவ் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ லீவ் ஸ்டார்ட் ஆனால் பசங்களை என்ன தெரியுமா, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்கிந்தாங்க கேம் விளையாடுறதுக்காண்டி. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து நான் இந்த கம்ப்யூட்டர் பண்ண வந்து கேமிங்காண்டி பண்ண கம்ப்யூட்டர் தான் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் இதில் தான் நாங்கள் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு பண்ணதுக்கு வந்து கம்சே கம் உங்களுக்கு வந்து ஒன்னேகால் லட்ச ரூபா ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிசி நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் அந்த கேமிங்கெலாம் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இவ்வளோ பெரிய கேமுக்காண்டி இந்த மாதிரி பிசி பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்கு தான் நம்ம இந்த சோனிக்கில் பிஎஸ் ஃபைவ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி இந்த கிராஃபிக் கார்டு வாங்கணும்ல கைஸ், இது வந்து 40,000 ரூபா. இந்த 40,000 ரூபா நமக்கு வந்து இந்த கேமிங்கே கிடச்சது பிஎஸ் ஃபைவ். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து நீங்கள் ஒரு கேம் வாங்கணும்னு பூரா அந்த கேமை வந்து நீங்கள் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு கேம் பார்த்துக்காங்களா 6,000 ரூபா 7,000 ரூபா அப்படிலாம் இருக்குது கேம்ஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணணும். இதில் அப்படி கிடையாது, நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு சப்ஸ்கிரைப் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இப்போ நமக்கு மே மாதம் 1 மந்த்து லீவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஸோ அந்த டைம் பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், 1 மந்த் சப்ஸ்கிரைப் அவங்க விளாடுவாங்க. அதோட சப்ஸ்கிரைப் முடிஞ்ச பிறகு ஸ்கூலு படிப்பு ஸ்டார்ட் ஆகிடும். திருப்பி அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் அந்த மாதிரி கேம் விளாடலாம். ஆனால் இதில் நீங்கள் ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, கேமிங்காண்டி நான் சொல்கிறேன் கார், இதுமாதிரி நீங்கள் எடிட்டிங் இது மாதிரி வேறு ஏதாவது கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் எதாவது இருக்கணும், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் வாங்கி ஆகணும். அதுக்கு இது வந்து செட்டே ஆகாது. வேறு இது என்ன பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களா, உங்கள் டிவிலே நீங்கள் டேட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிலாக்ஸேஷனோட விளாடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கோம். இதோட அசம்பிள், இதோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க இனிமேல் நம்ம இதோட பாக்ஸை திறந்து அதில் என்னென்னலாம் திங்ஸ் வந்திருக்கு, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்ம டிவியில் எப்படி என்னென்ன கேம்லாம் விளாடுறோம் அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, நம்ம வந்து பிசி நான் உங்களுக்கு ஏன் காட்டுறது, பிசியில் நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பிசியில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், எதுக்கு நம்ம வந்து கேமிங் குள்ளது வாங்கியிருக்கோம் அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க, இப்போ நம்ம வந்து பிசி உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கேன் நான் அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ உள்ளே போகுது முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரது ஃபோட்டோ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம ஏன் சூப்பர் ஸ்டாராக வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டில் வந்து நிறைய சூப்பர் காமிக் ஹீரோஸ்லாம் நிறைய ஒன்று, ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன், அந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் நிறைய பார்த்துருப்போம். நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த நம்ம சூப்பர் ஸ்டாரு, நம்ம சூப்பர் தலைவர் ரஜினிகாந்த் தான். ஸோ அவரோட ஒரு ஸ்பைடர் மேனு, அவர் நம்மளுக்கு ஸ்பைடர் மேனை நம்ம பார்க்க முடியும், நம்ம ரஜினிகாந்த் பறந்து பறந்து அடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால தான் நான் சூப்பர் ஸ்டார் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பிசி சூப்பர் பிசினால சூப்பர் ஸ்டார் வச்சுருக்கேன். ஸோ உள்ளே போய் நம்ம பார்ப்போம் கைஸ். வாங்க, என்னாச்சு கம்மியான ஸோ இதுக்கு நிறைய டஸ்ட் இருக்கும், டஸ்ட் உள்ளே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் காய்ஸ் நம்ம இப்போ புதுசாக மாட்டிருக்க கிராஃபிக் கார்டு. ஸோ இதில் வந்து நம்மளுக்குள்ள பழைய கிராஃபிக் கார்டு தான், நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு உள்ளே போய் சொல்லலை. ஸோ இது வந்து ப்ரொசஸரு ரேமு நம்ம எல்லாம் மாட்டியிருக்கோம். இந்த கிராஃபிக் வந்து கிகா பைட்டுக்குள்ளது காய்ஸ், 4060 நம்ம கிராஃபிக் கார்டு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வந்து 1050 இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம 4060 போட்டிருக்கோம். ஸோ 1050 வந்து நம்ம ஸ்பீடு அவ்வளோ கிடைக்கல. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் இதெல்லாம் போட்டு பிறகு நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இதெல்லாம் போடாது நம்ம எடிட்டிங் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இதெல்லாம் போட்டு கேமிங் விளையாடும் போது வந்து நம்மளுக்கு நிறையா வந்து ட்ரபிள் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் சஜஸ்ட் பண்ணி பிஎஸ் ஃபைவ், அதுக்கப்புறம் தான் நம்ம பிஎஸ் ஃபைவ் வாங்கணும்னு சொல்லிட்டு பிஎஸ் ஃபைவ் வாங்கியிருக்கோம். அதுதான் ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோ வரப்போகுது. இனிமேல் நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் காய்ஸ். வாங்க வீடியோக்கு போகலாம் காய்ஸ். இதுதான் காய்ஸ் நம்ம சோனியோட பிஎஸ் ஃபைவ் நம்ம வாங்கியிருக்குது. இதோட காஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், இது வந்து 40,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்ப்போம் காய்ஸ். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காண்டு நம்ம ஏதாவது கத்தி ஏதாவது எடுப்போம். கீ இருந்துச்சுல, கீ எங்கே கொடுத்தானே, எங்கே போனோம், கீ கொடுத்துட்டு போனோம், எங்கே போனாவே தேவையில்லை. 8K இருக்குது, 4K 120 இருக்கு, வேற HDR இருக்குது.
ஸோ மோஸ்ட்லி எல்லா டிவியுமே இதில் கனெக்ட் ஆகும், அதே உங்களுக்கு பிக்சல் எல்லாமே கிடச்சிரும். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. வேறு பின்னால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பின்னால் வந்து பாருங்கள், இப்போ நம்ம இது வந்து ஓப்பன் ஆகி பண்ணிட்டோம். இது பாருங்கள், இப்படி உங்கள் உங்கள் சீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீலை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு இது எழுதிருவாங்க, ப்ளே லைக் நெவர் பிஃபோர். இது பின்னால் வந்து உங்களுக்கு டிவைஸ் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. டிவைஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் லைட்டெல்லாம் பந்த் பண்ணிட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சு அந்த இதோட வந்து ஒரு சைடில் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் வருது, எல்இடி. ஸோ அதை பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். வேறு இதில் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 825 GB கொடுத்துருக்காங்க. தப்போ இப்போ நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், இது ஓப்பன் பண்ணுவோம். கேஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? சோனிக்குள்ளது வாங்கியிருக்குது நம்ம. ஸோ இது அங்கே அப்படியே வச்சிரு. ஸோ பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்வலப்பில் அவ்வளோ எதுவும் இருக்காது, ஏன்னா மோஸ்ட்லி யாரும் நம்ம இதை பார்த்து நம்ம எதுலையும் ஃபிட் பண்ணுறது கிடையாது. ஸோ அது மோஸ்ட்லி எனக்கு இது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துருச்சு நம்மளோட மெயின் சொல்லுவாங்கள்ல, இதை வச்சு தான் எல்லாமே பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஒரு. இது வந்து ஜாய்ஸ்டிக்கு, ஜாய்ஸ்டிக் வந்து நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்து அந்த வைப்ரேஷனும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம இன்றைக்கி ஃபீல் பண்ண போகிறோம். நல்லா இருக்கு சோனிக்குள்ள ஜாய்ஸ்டிக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, நல்லா வெயிட்டும் இருக்கு. கையில் வந்து நல்லா மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கிரிப்பு மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிதல் இல்லைன்னு பாருங்க காட்டுங்க. இது வந்து அப்படி கொஞ்சம் மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப் மாதிரியே நல்லா அழகாக இருக்குது கேஸ். க்ளாஸியாக இருந்தாலும் என்னன்னா நம்ம கையில் வந்து அந்த இப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த வேர்வெல்லாம் அப்படியே ஒட்டும், அது இன்னும் பிசு பிசுன்னு இருக்கும், அது நம்ம விளாடக்கு நல்லாயிருக்கு. இது மேட் ஃபினிஷாக உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் நல்லா கொடுத்துறேன். நல்லா வெயிட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம்ல. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை கேஸ், மெயினே அது தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது கேஸ், நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். இதுவும் ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், கிட்ட வாய்ப்போம். இப்போ கிட்டவா, இப்போ முன்னால் வந்து உங்களுக்கு பாருங்கள் ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சி டைப் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டன் ஆன் பண்ணுறது, பட்டன் ஆன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பின்னால் பாருங்கள் உங்களுக்கு ஒரு லேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெச்டிஎம்ஐ கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, ரெண்டு யூஎஸ்பிக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்குது கேஸ். வேறு அவங்களுக்குள்ள லோகோ வேறு லெவல், பார்க்கும் போதே உண்மையான ஒரு அப்படியே ஒரு பிசி மாதிரி இருக்குது. ஸோ பிசி தான் சொல்ல போனால், ஆனால் பூரா ஆனால் கேமிங் பிசி. ஸோ நம்ம இதை இப்போ நம்ம டிவியில் அட்டாச் பண்ண போகிறோம், வாங்க அட்டாச் பண்ணுவோம் கேஸ். ஸோ கேஸ் நம்ம வந்து இப்போ வந்து எல்ஜி டிவியில் தான் மாட்ட போகிறோம். ஸோ இது வந்துருச்சு. இது இப்போதுக்கு நான் உங்களுக்கு மேலே இதில் வச்சுன்னா நான் வந்து கீழே தான் வைக்க போகிறேன். நிற்குமாடா லைட் வந்து எல்இடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ கேம்குள்ளே வந்துச்சு பாருங்க, PS5 வந்துருச்சு. ஆன் பண்ணணும், ஆன் ஆகிட்டு பாருங்க கேஸ். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் மாதிரி இதில் தான் கொடுக்க போகிறோம் கேஸ். ஆன் ஆயிடுச்சு. கேமுக்கு ஸ்க்ரீன் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து இவ்வளோ கேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன பெனிஃபிட்னு உங்களுக்கு சொன்ன தெரியுமா கேஸ், இப்போ தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பெனிஃபிட்னு என்னென்னு பாருங்கள். இதில் எவ்வளோ கேம் கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே பாருங்கள் நம்ம காட்டுற கீழே பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த கீழே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கேம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கேஸ். இது எல்லா கேமுமே உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ இதே இது நீங்கள் ஒரு ஒரு கேம் வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒன்று ஒன்று உங்களுக்கு 3000 ரூபா 4000 ரூபா. ஸோ இது ஒன்று ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நம்மளுக்கு உடனே இதெல்லாமே கிடச்சிருக்கும். நம்ம லாகின் பண்ண பிறகு நான் லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த கேம்ஸ்லாம் கிடைக்குங்க பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரீ கேம்ஸ் தான். ஸோ இது இதில் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டு. அப்பா எவ்வளோ கேம் இருக்கு பாருங்கள், அன்மார் வால் மாதிரி போய்கிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோ கேம் இருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம இன்னொன்று வாங்க போனால் வச்சிங்களா, உண்மையில செம்ம பைசா இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இதில் ஃப்ரீயாகவே கிடச்ச மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள். எவ்வளோ கேம் இருக்கு பாருங்கள். இதில் என்ன இது மேலே என்ன காய்ச்சி நம்ம பைசா கொடுத்து வாங்கணும். ஸோ இது நம்மளுக்கு 40,000ங்கும் போது ஒர்த்து காய்ச்சி, உண்மையாக சொல்கிறேன். பிள்ளைங்கள்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மே மாதம் நீங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வேற லெவலு பாருங்கள். எவ்வளோ கேம் இருக்கு பாருங்கள். நம்ம இதில் வந்து ஒரு கேம் இப்போ விளாட போகிறோம், வாங்க கேமுக்குள்ளே போகலாம் காய்ஸ். ஸோ கேம் நம்ம எந்த கேம் விளாடலாம், சரி இந்த கேம் விளாடுவோம். ஸோ இது நல்லாயிருக்கு, நல்லா கிராஃபிக் பாருங்கள், இது வேறு லெவலாக இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு நினச்சேன் இது 40-50,000 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோமே இதோட இது நமக்கு இருக்குமா அப்படின்ட்டு. ஒரு கேம்லேயே நமக்கு அந்த அந்த பெனிஃபிட் நம்மளுக்கு தேது பாருங்கள், வேறு லெவல். கிராஃபிக் மோடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பிசியில் உங்களுக்கு விளாடும் போது என்ன ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹெச்டிஎஃப்ஐ கேபிளை கொடுத்தாகணும். கம்ப்யூட்டரில் நம்ம போகும்போது ஒரு டைம் அதை மாற்ற வேண்டியது இருக்கும், இதை மாற்ற வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்பாக்ஸு இந்த மாதிரி PS5 இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன,
கேம் மட்டும் விளாடுவாங்க, பசங்க டிவி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பாருங்க எவ்வளோ இதாக இருக்கு பாருங்களா. அப்படி நீங்கள் உங்களுக்கு உணர்றீங்களா இல்லையான்னு தெரில, நான் வேற லெவலாக அதை உணர்றேன் அந்த விளாடுறதுனால. இப்போ பாருங்கள் வைப்ரேஷன் பாருங்க, வேற லெவலாக வைப்ரேஷன் ஆகுது உண்மையில. அந்த ஜாய்ஸ்டிக் வைப்ரேஷன் இப்போ தான் தெரியுது. நல்லா இருக்கா சும்மையில? சூப்பராக இருக்கு. தண்ணி பாருங்க எவ்வளோ ரியல் தண்ணி மாதிரியே இருக்குல்ல. வாவ் சூப்பர் காய்ஸ். உண்மையை சொல்கிறேன், கேம் நீங்கள் விளையாடாதவங்க கூட அது பார்த்தீங்கன்னா விளையாடுவீங்க அவ்வளோ இதாக இருக்கும். வாவ் சூப்பர் காய்ஸ். அந்த ஏதோ தண்ணிக்குள்ளே நானே நடந்து உள்ளே போன மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி இருக்கு காய்ஸ், வேற லெவல். உண்மையில காய்ஸ் நான் பிசியில் வந்து கேம் விளாண்டுருக்கேன், இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே இல்லை. உண்மையை சொல்கிறேன், இது PS5ல நான் இந்த PS5க்கு வந்து என்ன சொல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை, உண்மையை சொல்கிறேன் ஃபீல் பண்ணுறேன். நான் ஃபீல் பண்ணுறதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உண்மையை சொல்கிறேன், கேம் விளாடணுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இதுதான் வேணும் காய்ஸ். சீரியஸ் சொல்கிறேன், சூப்பராக இருக்குது காய்ஸ். எப்படி ஏதோ நான் அந்த கார்டுக்குள்ளே போய் நான் விளாட்ற மாதிரியே எனக்கு அது ஃபீல் கொடுக்குது. உண்மையில வேற லெவல் தான் இந்த மாதிரி கேம்ஸ். உண்மையில பைசா கொடுத்து நம்ம இன்னொரு 4000-5000 கொடுத்து வாங்குறதுக்கு நமக்கு இது ஃப்ரீயாகவே கிடைக்கிறங்கும்போது அதுவும் சூப்பராக இருக்குது. மேலே பாருங்கள் காய்ஸ், வானத்தை பாருங்கள். அப்படி இது நான் பார்க்குறேன் வானத்தை, நானே ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த கிளவுடெல்லாம் அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. பக்கத்து ஏதோ ஜெரிக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே ஏதோ காட்டுக்குள்ளே போன மாதிரியே அந்த ஃபீல் வந்துருச்சு காய்ஸ். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் அது ஏதோ உள்ளே போய் விளாட்றீங்க. ஒன்று வைப்ரேஷன், ஜாய்ஸ்டிக் வைப்ரேஷன் உண்மையிலே சூப்பராக காய்ஸ். நான் நார்மலாக நம்ம இதில் விளாட்ற கம்ப்யூட்டரில் விளாடும்போது இந்த ஜாய்ஸ்டிக் உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்காது. இப்போ நீங்கள் தனியாக அந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் வாங்கினாலே உங்களுக்கு உண்மையில 12,000-15,000 ரூபாய்க்குள்ள ஜாய்ஸ்டிக்கே வாங்கிக்கணும். அப்போ தான் அந்த இது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரில, வைப்ரேஷன் சவுண்டு வந்து எங்கேயுமே எனக்கு ஜாய்ஸ்டிக்கில் கேட்குது காய்ஸ். அந்த வெட்டுற சவுண்டு இருக்குல்ல, அந்த சவுண்டு எனக்கு ஜாய்ஸ்டிக்கில் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில. இந்த பாருங்கள் உங்களுக்கு இப்போ கேட்கும், உங்களுக்கு இதில் கேட்கும் பாருங்க ஸ்பீக்கர். எனக்கு வந்து ஸ்பீக்கர் நம்ம காட்டுற பாருங்க, உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து இதிலே கொடுத்துருக்கான். ஸோ அந்த வைப்ரேஷன் அந்த ஸ்பீக்கர் சவுண்டு எனக்கு அவ்வளோ அழகாக கேட்குது காய்ஸ். சூப்பராக உண்மையிலே சொல்கிறேன், வேற லெவலு பாருங்க. சூப்பர் காய்ஸ். மூஞ்சி பாருங்களேன் அந்த தத்ரூபமாக இருக்கா இல்லையா பாருங்க. அந்த அவ்வளோ அழகாக அவங்க கிராஃபிக் அந்த இது கொடுத்துருக்குறாங்க. அந்த பாருங்க வாட்டர் ஃபாலோட மலையிலேருந்து தண்ணி விழுற மாதிரி. நீங்கள் நான் இது வந்து உங்களை அப்படி காட்டுறேன், அந்த வியூ பாருங்க காய்ஸ் உண்மையிலே எப்படி இருக்குன்ட்டு. உண்மையில வேற லெவல். இன்னொரு கேம் உங்களுக்கு நான் விளாண்டு காட்டுறேன் காய்ஸ். இந்த கேம் நீங்கள் யாரும் விளாடாமல் இருக்க மாட்டீங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாருமே இப்போ விளாட்ற கேம்ஸ் பாருங்க, GTA. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த கேமு. இந்த கேம் நம்ம ப்ளே பண்ணி காட்டுவோம் எப்படி இருக்குன்ட்டு. லோட் ஆகிட்டு இருக்கு. உண்மையில வேற லெவல் கேமு இது. எப்படி இருக்கு இது உண்மையில சொல்கிறேன், அந் வேற லெவல் ஃபீல் கொடுத்துட்டுனா வச்சுக்கலாம். நான் போட்ட பைசா நம்மளுக்கு வந்த மாதிரி காய்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு. GTRலாம் விளாண்டுருக்கேன் கீழே, ப்ளீஸ் கமெண்ட் கொடுங்க காய்ஸ். GTA நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க, எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் கி எல்லாருமே விளாண்டுருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் ப்ளீஸ் நீ எந்த GTA நீங்கள் விளாண்டிங்கன்னு சொல்லுங்கள், வர்ஷன் எந்த வர்ஷன் விளாண்டிங்க அப்படின்ட்டு. ஸ்பீடு வரும் காய்ஸ் இதே நம்ம கம்ப்யூட்டர் வந்து என் பிறகு இந்த ஸ்பீடில் வருமானு தெரில. இது கேமிங்காண்டே பண்ணதுனால இந்த பிசி பிசின்னு சொல்லுவா இது என்னன்னு சொல்லலான்னு தெரில. ஒரு ப்ரொசஸர் தான் இதுவும், அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கனால இதில் அந்த கேம் குழு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஒரு ப்ரொசஸர் வந்து AMD ப்ரொசஸர் தான் இருக்குது, கிராஃபிக் கார்டும் AMD தான். ஸோ மோஸ்ட்லி இதில் எல்லாமே இருக்குது AMD குழு தான். மதர் போர்டு என்ன இருக்குன்னா தெரில நம்மளுக்கு, அது நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலை. ஸோ பாருங்கள் ஏதோ நான் காரில் உட்காந்து நானே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. எடுத்துட்டேன் வண்டியை, ரோட்டுக்கு வந்துட்டேன், வாங்கடா வாங்க, யாரா வரா இப்போ. உண்மையில் வேற லெவல் காய்ஸ், சீரியஸ்னு சொல்கிறேன் காய்ஸ். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அந்த வண்டி. அவன் இடிக்கும் போது எனக்கு அந்த கையில் வந்து அந்த வைப்ரேட் தெரியுது காய்ஸ், வண்டி நான் தான் இடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த காருக்குள்ளே நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு. பாருங்க உண்மையிலே சொல்கிறேன், வேற லெவலு. உண்மையை சொல்கிறேன் நீங்கள் இது வந்து செம்ம வர்த்தான ஒன்று. இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் காய்ஸ். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் ஸோ இந்த கேமுக்குள்ள சீரியஸ் சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உண்மையில பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 1.5 லட்சம் ரூபா பிசி பண்ணதுக்கு அதெல்லாம் என்ன பொறுத்தவரை கேமிங் காண்டி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வாங்கி கொடுத்தீங்கன்னா 40,000 இது வர்த்தானது நான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மாய்ஸ். பை பை.